ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கிறது. பறவைக்குள்ள ஆண்டு ஒரு ஜீவன் வச்சிருக்கிறார். அந்த ஜீவன் எப்படின்னா பறக்க செய்கிற ஜீவன். பறவைக்குள்ள இருக்கிற ஜீவன் அந்த பறவை என்ன பண்ண வைக்குது? பறக்க செய்து. இதே குதிரைக்குள்ளையும் கழுதைக்குள்ளையும் ஜீவன் இருக்கு, பறக்க முடியுமா? அது வேற ஜீவன். இந்த பறவைக்குள்ள இருக்கிற ஜீவன் இந்த பறவைக்கு ஒரு எபிலிட்டி கொடுக்குது. நீ என்ன பண்ணலாம்? எந்த கனெக்ஷன் இல்லாம அப்படியே ஆகாயத்துல நீ என்ன பண்ணலாம்? எப்ப பார்த்தாலும் பறவை பறந்துட்டே இருக்கா? அது நினைச்சா பறக்கும், வேண்டானா உட்காந்துக்கும், கூட்டுல கூட போய் படுத்துங்கும், மரத்திலையும் நின்றுக்கும், பறக்கவும் செய்யும். பறக்கிற எபிலிட்டி இருக்கு. நான் நினைச்சா என்ன பண்ணுவேன்? பறப்பேன். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்குள்ளும் நித்திய ஜீவன் இருக்கிறது. நித்திய ஜீவன் இருக்கிறது என்றால் யாரை போல செயல்படுவதற்கு? இயேசுவை போல செயல்படுகிற ஜீவனை நான் ரட்சிக்கப்பட்ட பொழுதே எனக்குள்ள வரவேற்று விட்டார். ஆமென். இப்போ ஒரு பறவை, ஒரு பறவையினுடைய குட்டி பறக்குது. ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியா வளருது, மனுஷ குட்டி சிரிக்கீங்க. மனுஷன் குட்டி போற ஒரு குழந்தை பறக்குதுன்னு வைங்களேன், அந்த குழந்தை என்னவா பறக்குது? இப்ப அந்த குழந்தைக்குள்ள ஒரு ஒரு அம்மாவனுடைய வயிற்றுல இருந்து பிறந்ததுனால அவங்களுடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்கு? எங்கேயாவது மனுஷனுக்கு ஆட்டுக்குட்டி பிறந்து பாத்துருக்கீங்களா? நாய்க்குட்டி பறக்கிறதெல்லாம் யார் மாதிரிதான் பறக்கும்? இது தேவனுடைய நியதி. அதாவது தன் தன்னுடையதை தான் பிறப்பிக்கும். இப்ப மனுஷனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை யார் மாதிரியா இருக்கு? மனுஷன் மாதிரியா இருக்கு. மனுஷனுக்குரிய எல்லா அவயவங்களும் இருக்கு. மனுஷன் செயல்படக்கூடிய அந்த திராணியெல்லாம் அந்த குழந்தைக்குள்ள இருக்கு. இப்ப அதை என்ன பண்ணணும்னா பெற்றுக்கொண்ட அந்த ஜீவன்ல வாழ பழக்கப்பட வேண்டும். இப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுக்கு பிள்ளைகளும் எந்த ஜீவன் இருக்கு? அதனாலதான் வேதம் சொல்லுது, இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? செயல்படுத்துறதும் செயல்படுத்தா நம்ம கையில இருக்கு. அதிகாரத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, மனுஷனாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது ரத்தத்தினாலாவது அல்ல, அவர்கள் யாராலே பிறந்திருக்கிறார்கள்? தேவனால பிறந்தா யார் மாதிரி செயல்படணும்? பிரம்மலா யாரு? யார் போட்ட குட்டி? தைரியமா சொல்லுங்க. தேவனாலதான் பிறந்திருக்கிறோம். அப்ப தேவனுடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்கு? அப்ப நான் யார் மாதிரி செயல்படணும்? ஆரம்பத்துல விழுகலாம், ஆனா எந்திரிச்சு நடப்பேன். அந்த ஜீவன் எனக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், அவருடைய ஜீவன் எனக்குள்ள வாசமா இருக்கிறது. இயேசு வந்தது எனக்குள்ள நித்திய ஜீவனை கொடுப்பதற்கா? என் சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் போடுறதுக்காக அவர் வரல. ஆமா, பைபிள தூக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வரக்காக அவர் வரல. ஜீவனை வெளிப்படுத்தணும்னு வந்தாரு. ஆமா, நீ போ, நீ போற இடத்துல எனக்குள்ள இருந்த ஜீவன் உனக்குள்ள வெளிப்பட வேண்டும். போற இடத்துல எல்லாம் நமக்குள்ள இருந்த அந்த ஜீவன் வெளிப்பட வேண்டும். அந்த நித்திய ஜீவனை நமக்குள்ள வைத்து வைப்பதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுது. குமாரனை உடையவன், குமாரன் இல்லாதவன். நமக்கு மத்தவங்களுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? நமக்கு ஜீவன் இருக்கு, அவங்களுக்கு ஜீவன் இல்ல. ஜீவன் இல்லைன்னா என்ன தெரியுமா? அது சாதாரண ஜீவன், இது நித்திய ஜீவன்.